பிரதமர் மோடிக்கு மாட்டிறைச்சி அனுப்ப முயன்ற மனிதநேய ஜனநாயக கட்சியினருக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் திருச்சி தலைமை தபால் நிலையம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாட்டிறைச்சி விற்பனைக்கு மத்திய அரசு தடை விதித்ததை தொடர்ந்து அந்த தடையை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று மாட்டிறைச்சிக்கான தடையை கண்டித்தும் அந்த தடையை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியும் மனிதநேய ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் திருச்சி தலைமை தபால் நிலையம் முன்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாட்டிறைச்சி அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோரிக்கை வலியுறுத்தி கோஷமிட்டவாறே மாட்டிறைச்சியோடு தபால் நிலையத்திற்குள் அவர்கள் நுழைய முயன்றுள்ளனர். அவர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்துள்ளனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மிருகவதை தட சட்டத்தின் சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரி தமிழகம் முழுவதும் கிளர்ச்சி வெடித்துள்ளது. கேரளாவிலும் கிளர்ச்சி வெடித்துள்ளது. நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட 80 கோடி பேர் மாட்டிறைச்சியை உணவாக உண்கிறார்கள். அந்த 80 கோடி பேரின் உணவு உரிமையை மறுக்கக்கூடிய செயலாக நரேந்திர மோடி அரசாங்கத்தின் இந்த செயல் இருக்கிறது. உண்மையிலேயே மாட்டின் மீது அக்கறை இருக்குமேயானால் மாட்டிறைச்சி ஏற்றுமதிக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் தடை விதிக்க வேண்டும். கேரளாவை போல், கர்நாடகாவை போல், புதுச்சேரியை போல் தமிழகத்திலும் இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் மனிதநேய ஜனநாயக கட்சி நடத்துகின்ற இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக திருச்சி மாநகரத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மாட்டிறைச்சியை அனுப்பக்கூடிய போராட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம். நரேந்திர மோடி அவர்களுக்கு மாட்டிறைச்சி ஏன் அனுப்பப்படுகிறது என்று சொன்னால், நாட்டிலே கிட்டத்தட்ட 70% மக்கள் புரதச்சத்து குறைவான மக்களாக இருக்கிறதாக 2015 அறிக்கையிலே இதே அரசாங்கம் கூறியது. அந்த மக்களுடைய புரதச்சத்து விவகாரத்திலே நரேந்திர மோடி கவலைப்பட வேண்டும். மேலும் இந்த மாட்டிறைச்சியிலே விட்டமின் B12 இருக்கிறது, அதாவது வைட்டமின் B12 என்ற சத்து இருக்கிறது. அது மனக்குழப்பங்களை தீர்க்கும். யாருக்கெல்லாம் மன ரீதியான பாதிப்பு இருக்கிறதோ அவர்கள் இந்த B12 அந்த சத்தை சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும். தற்போது நரேந்திர மோடி அவர்களுக்கு மனக்குழப்பம் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். இந்த மாட்டிறைச்சியை சாப்பிட்டு அவர் தனது மனக்குழப்பத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். SS ஹாரூன் ரசீத், மாநில பொருளாளர், மனித